hara hara shankara jaya jaya shankara hara hara shankara jaya jaya shankara குலதெய்வம் கோவிலுக்கு போ போ என்று உங்கள் மனம் உங்களை உந்தும். ஆனால் எப்போ குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு நினைத்தாலும் ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒன்று போக முடியாமல் பண்ணிடும். உங்களுக்கு மனசு வருத்தமாகிவிடும். நீங்கள் வருத்தப்படும் போது கண்ணுக்கு புலப்படாமல் உங்கள் மனசிலே வாழும் அந்த குலதெய்வத்துக்கு தெரியும். குசலார் கட்டிய கோவிலைப் போலவே தான் நீங்கள் அது பற்றி மனதுக்குள் வருந்தி செய்யும் ஒவ்வொரு வேண்டுதலையும் உங்கள் குலதெய்வம் ஒரு பெரிய அபிஷேகமாக எடுத்துக்கொள்ளும். அது பற்றி சந்தேகம் வேண்டாம். உங்கள் குலதெய்வத்தை உங்கள் நெஞ்சுக்குள் இறுக்கி பூட்டி வைக்கும். ஆனால் பரிகாரம் நிவர்த்தி சாந்தி என்றெல்லாம் பூசாரிக்கு காசை அள்ளி கொட்டாதீர்கள். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகின்ற குழந்தைகளுக்கு அந்த பணத்தில் தொப்பி புத்தகம் சாப்பாடு என்று ஏதாவது வாங்கி கொடுங்கள். அன்றிரவே உங்கள் குலதெய்வம் உங்கள் கனவில் வந்து எல்லாம் திருப்தி என்று சொல்லும். உங்களை வர முடியாமல் பண்ணுற தடைகளை உடைத்து உங்களை தன்னிடம் வர வைக்கும். அப்படி நேராக குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் என்று மகா பெரியவா சொல்லியிருக்கிறார். மகா பெரியவா குலதெய்வம் பற்றி தன்னோட பக்தர்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார். குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்தினா அந்த குடும்பமே சுபீட்சமாக இருக்கும். அப்படி கோவிலுக்கு போகும் வாய்ப்பு கிடைக்கும்போது சாப்பாட்டுக்கு பயன்படுத்தும் பச்சரிசி வெள்ளம் நெய் எல்லாம் வாங்கி எடுத்து கொண்டு போய் கோவிலுக்கு கொடுக்கணும். இதை தவிர விளக்கேற்ற நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும். உன் குடும்பத்தை உன் குலதெய்வம் உள்ளங்கையில் வைத்து தாங்கும்னு மகா பெரியவா சொல்லியிருக்கிறார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.